Push it out. Push it. Inge inge iruk camera. Inge iruk ya.
great exercise. All the kids, if you watched it, he was just using water, the quantity of water to change the tune. Now, there was a message actually on our group. Mama ke 87 vayasu aagudha, I was actually off by 3 years. Mama just turned 90. Wow.
தெரியும் ஜலம்னா வாட்டர், தரங்கம்னா வேவ்ஸ். கப்புல வாட்டரை வச்சு அதுல வர மியூசிக் ஜலதரங்கம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வேத காலத்துல இருந்துருக்குன்னு டிஎம் சுந்தரம் போல பல பெரிய ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. டிஎம் சுந்தரம் யாருன்னா அரவிந்தோட பெரியமாவோட அப்பாவோட ரெண்டு பேருடைய ஒர்க் பண்ணவர். ஆந்தேரிய பாண்டிச்சேரியில் மியூசிக்கில் இருந்த லைட் மியூசிக்கில் பெரிய ஸ்காலர் ரிசர்ச்சர் அவர் சொல்லியிருக்கார். இதை உதக கும்பவாதின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு சிதம்பரம் நடராஜர் கோயில் பதஞ்சலி யோக சூத்திரம். அதாவது சிதம்பரம் நடராஜர் கோயில் ரிச்சுவல்ஸ்லாம் எப்படி பண்ணணும்னு ஒரு பதஞ்சலி எழுதி வச்சுருக்க கோயிலில் என்னென்ன நடக்கணும்னு. அதில் யாகசாலையில் வாசிக்கணும், இந்த திக்கில் இது வாசிக்கணும், நாதஸ்வரம் வாசிக்கணும், மீனை வாசிக்கணும் அப்படிலாம் எழுதியிருக்கார். அதுவும் ஒன்றும் இந்த குடும்ப வாக்கியம் எழுதியிருக்காருன்னு அவர் சொல்லியிருக்கார். ஸோ வெரி ஓல்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. முன்னாடியெல்லாம் எப்படி இருந்திருக்கும், பிரான்ஸ் கப்பில் இருந்திருக்கலாம். ஏன்னா அதுக்கு 10th century அப்புறம் தான் போர்ச்சுகீஸ் வந்தது இந்தியா. ஸோ அப்புறம் இந்த டோனலி குவாலிட்டினால இதை வந்து
அடாப்ட் பண்ணிட்டுருக்கலாம். முன்னாடி போர்ஸில் வில பிரான்ஸ் கப்பில் இருந்துருக்கலாம். இப்போ கூட இந்த தாய்லாண்டு பர்மா அங்கெல்லாம் பார்த்தா இப்போ ஒரு புதுசாக அவங்க கிளம்பியிருக்கு. போர்ஸ்லின் இந்த பிரான்ஸ் கப்பில் வந்து ஏதோ மெடிடேட்டிவ் ஏதோ இதே தான், அதில் தண்ணி ஊற்றுறதில்ல சும்மா கப்பை தட்டிட்டு அது மெடிடேட்டிவ்னு அந்த அதை ஒன்று இப்போ சேல் பண்ணிகிட்டு இருக்க. அங்கெல்லாம் நடக்கிறது இன்னும் அந்த அங்கோவாட் கோயிலில் அங்கெல்லாம் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு வந்து மாசிட்டுருக்காங்க. வெறும் கப்பு வச்சுருந்து அதில் வாட்டர் ஊற்றுறதில்ல, வெறும் கப்பு ஒட்டி வச்சுட்டு அவள் பென்டாட்டானிக்ஸ் தெரியல, அதாவது மோகனம் இந்த மாதிரி ஹம்சபலி இந்த மாதிரி ராகம் எப்பயுமே ஈஸ்டர்ன் சைட் போனால் மோகனம் தான் ரொம்ப காமன் ராகம். நம்ம மோகனம்னு சொல்கிறோம், அங்கே பென்டாட்டானிக்ஸ் தெரியல, அது அதுதான் காமன் ராகம், அதை வாசிட்டுருக்கா. ஸோ இது ஒரு ஏன்ஷியன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. 10th century அப்புறம் இது வந்து போர்சிலின் கப்ஸை கன்வெர்ட் பண்ணேன். சவுத் இந்தியாவுக்கு எப்படி வந்ததுன்னா, அதிபக்ஷன்னு ஒரு நார்த் இந்தியன், அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து மைசூர் சமஸ்தானத்தில் இந்த ஜலத்தரங்கத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் இந்துஸ்தானி வாசித்தார். அதில் இப்போ இந்துஸ்தானி வாசிக்கிறவா ரெண்டு மூணு பேர் இருக்கா ஜலத்தரங்கத்தில், கிளாசிக்கல் வாசிக்கிறவாலும் இருக்கா. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ அப்போ அந்த ராஜா கேட்டார், நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒன்றும் இல்லையே, எல்லா ராஜாவும் கேட்குற மாதிரி எல்லாரும் இப்போ மட்டெல்லாம் கேட்குறா இல்லையா, ஏன் நீங்கள் வாசிக்கூடாதா அப்படின்னு. அதோடய கஷ்டம் வாசித்தா தான் தெரியும். அதை மாதிரி அந்த ராஜா கேட்டார். ஸோ அப்போ வந்து வீணசேஷன்னு ஒருத்தர் மைசூரில் ஆஸ்தானத்துக்கு போனார். அவர் வந்து எனக்கு ஒரு 10-15 days டைம் கொடுக்கோ, நான் கற்றுக்கு வாசிக்கிறேன்னு அவர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கற்று வாசித்தார். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, அவர் எங்கெல்லாம் கச்சேரிக்கு போகிறாரோ அங்கே தான் ஒரு நாள் வீணை வாசிப்பார், ஒரு நாள் ஜலத்தரங்கம் வாசிப்பார். அப்படி வந்து அவர் ராமநாதபுரம் ராஜாவுக்கு சமஸ்தானத்தில் நவராத்திரி போது வந்திருக்கார். அங்கே ஜலத்தரங்கம் வாசிச்சோடனே அந்த ராஜாவும் கேட்டான், நம்ம ஊரில் யாரும் இல்லையான்னு. அப்போ குன்னப்புடி கிருஷ்ணய்யர்னு ஒருத்தர், ஒரு பாடகர், பெரிய ஓகலிஸ்ட், ரெட்டப்பல்லவி பாடுறவர் அவர் அப்படின்னு என்னன்னு தெரியல எனக்கு, ரெட்டப்பல்லவி குன்னப்புடி கிருஷ்ணய்யர்னு பேர் அவருக்கு. அவர் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அதே மாதிரி நான் வாசிக்கிறேன்னு ட்ரை பண்ணி அவர் வாசித்தார். ஸோ அந்த குன்னக்குடி கிருஷ்ணய்யர்கிட்ட ரெண்டு ஸ்டூடெண்ட் இருக்கார், காளையார் கோயில் சுப்பையர்னு ஒருத்தர், ஆனையாம்பட்டி சுப்பையர்னு ஒருத்தர். ஆனையாம்பட்டி சுப்பையர் எங்கள் தாத்தா, காளையார் கோயில் சுப்பையர்னு இன்னொருத்தர் இருந்தார். ஸோ அவர் ரெண்டு பேரும் பாட்டு கற்றுக்கிட்டு தான் அவர்கிட்ட போனால், அவர் வந்து எங்கள் தாத்தாவுக்கும் அவருக்கும் ஜலத்தரங்கம் சொல்லி வச்சிட்டார். ஜலத்தரங்கம் சொல்லி வச்சு இதை எடுத்துக்கொண்டார். இந்த காளையார் கோயில் சுப்பையர் என்ன பண்ணார்னா, சின்ன வயசுலேயே அவர் சன்னியாசம் வாங்கியிருக்கார். ஸோ அதுக்கப்புறம் தாத்தா தான் வந்து இந்த ஜலத்தரங்கத்தை ப்ரொஃபஷனாக எடுத்துருந்தது. ஃபஸ்ட்டு எங்கள் ஃபேமிலியில் தாத்தா தான் ஃபஸ்ட்டு ஜலத்தரங்கம் ஆர்டிஸ்ட், அவர் ப்ரொஃபஷனாக எடுத்திருந்தார். அவர் 1962 வரைக்கும் இருந்தார். அவர் மைசூர் சமஸ்தானத்தில் ஆஸ்தானத்துக்கு போனார் இருந்தார். அதுக்கப்புறமா எங்கள் பெரிய பெரியப்பா அணையாம்பட்டி குப்புசுவாமி ஏறினோத்தர், அவர் ஜலதரங்க வாசார். அவர் எங்கள் தாத்தா காலத்திலேயே வாசிச்சதுனால தாத்தாவும் அவரும் இப்போ வயலின் டூயட் எல்லாம் ஓக்கல் டூயட் மாதிரி ஜலதரங்கம் டூயட் வாசிச்சிருக்கா அந்த காலத்தில். அப்புறம் இந்த சேலம் ஜூபிட்டர் ஃபிலிம்ஸில் இப்போ நிறைய பழைய படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஜலதரங்கம் வரும், அது மோஸ்ட்லி அவர் வாசிச்சது. அந்த குப்புசுவாமி பெரியப்பா அவர் வந்து அங்கே ஜூபிட்டர் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணார் சேலத்தில், அவர் வாசிச்சது. அவரோட காலத்துக்கு அப்புறம் எங்கள் இன்னொரு பெரியப்பா அணையாம்பட்டி தண்டபாணி, அவர் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அவர் வந்து வயலினிஸ்ட்டு, அவர் வந்து ஜலத்தரங்க மாஸ்டர். அவர் வந்து 84 சடனாக காலம் ஆகிட்டார். அப்போ அப்பா வந்து ஓக்கலிஸ்ட் அண்ட் வயலினிஸ்ட், அப்பா வந்து சம்பை வைத்தியநாத் பாரதி அவர் ஓக்கல் ஸ்டூடெண்ட்டு. வயலினில் வந்து எங்கள் அப்பாவோட பெரியப்பா எங்கள் பெரிய தாத்தா நாராயண ஐயர் இருந்தார், அவர்கிட்ட வயலின் கற்றுந்தார். அப்புறமா தண்டபாணி பெரியப்பா கிட்ட, எங்கள் பெரியப்பா கிட்டே வயலின் கற்றுந்தார். ஸோ அப்பா வந்து வயலின் அக்கம்பனி பண்ணியிருந்தார். 84 மகாபிரிவா ஒரு நாள் மகாபிரிவாவை பார்க்க போகும்போது யார் வாசிக்கிட்டா அப்படின்னு தான் கேட்டார். யாரும் வாசிக்கலை, அது மாதிரி அண்ணா காலம் ஆகிட்டார், யாரும் வாசிக்கலை அப்படின்னு சொன்னார். நீ வாசி அப்படிங்கிறார் அவர். இப்போ அப்பா சொன்னால் எனக்கு அப்படியே 54 ஆகிட்டு, நான் இன்னும் கற்றுந்துலாம் வாசிக்க முடியாது பெரியவா அப்படின்னு சொன்னப்போ, பெரியவா சொன்னால் நான் கற்றுக்க சொல்லிட்டா வாசிக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட்டு கச்சேரி வந்து வீர சுந்தரம் தான் அக்கம்பனி பண்ணார். அவரோட வாத்தியார் மிருதங்கம் வாசிக்கிறார், அவர் வந்து குருராக நண்பர். அவரோட வாத்தியார் திண்ணி கிருஷ்ணய்யர் அவர் இருந்தார், அவர் வாசித்தார்.
கச்சேரி, ஃபஸ்ட்டு கச்சேரி தான் மாஸ்டர். அதுக்கப்புறம் கச்சேரி இதே ப்ரொஃபஷனாக வயலின் கூட்டு போயிட்டு இது இதாகிட்டு இதுதான் இப்போ வாசிங்கிறார். ஸோ இது எங்கள் ஃபேமிலி லீனேஜ். நான் வந்து அப்பா கிட்ட வயலின் கற்றுனேன். இது ஜலதரங்கத்தை பற்றி சொல்லிட்டேன், இப்போ ஆர்டிஸ்டை பற்றி சொல்லிவிட்டேன். நான் அப்பா கிட்ட வயலின் கற்றுனேன். அப்புறமா 92 பரூர் எம்எஸ் அனந்தராமன் சார்கிட்ட வந்து சேர்ந்தேன். அவர் அப்புறம் அவரோட சன்ஸ் ரெண்டு பேர் சுந்தரேசன் சார், கிருஷ்ணசாமி சார், மூணு பேர் எனக்கு வாத்தியார். மிருதங்க வாசிக்கிற குருராஜ் நடந்தா வந்து பரம்பரையாக ஹரிகதா விசுவான் மிருதங்க விற்குவார். நம்ம ஃபேமிலியில் பாளையங்கோட்டை வெங்கட்ரம் ராவணவர் தாத்தா பெரிய ஹரிகதா விற்குவான். அவள் அப்பா வந்து குருராகன்னு பெரிய ஹரிகதா விற்குவான். ரொம்ப நல்லா பாடுவார். இவனும் ரொம்ப நல்லா பாடுவான். அப்பா கிட்ட பார்த்துக்கிட்டுருந்தான். மிருதங்கம் வந்து திண்ணியம் கிருஷ்ணன்னு ஆந்திரிய பாண்டிச்சேரியில் இருந்த அவன் கடலூரில் இருந்தான் குரு. அவன் வந்து சரின்னா சின்ன வயசுலேயே தெரியும். அவங்க கடலூரில் இருந்தப்போ திண்ணிய கிருஷ்ணயர் அப்பா தான் வந்து திண்ணிய கிருஷ்ணயர்கிட்ட சேர்த்து விட்டார். அவனை அது பின்னாடி வாசன் தான் அவங்க திண்ணிய கிருஷ்ணயர்கிட்ட சேர்ந்தேன். அதுக்கப்புறம் ஏ கிரேட் போனால் பிரபலமாக எல்லாருக்கும் வாசிட்டு இருக்கா. இன்னைக்கு வந்து வாசிட்டு கச்சேரி ஆரம்பிச்சு
ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு.
Thank you.
Thank you.
Thank you.
Thank you.
Thank you.
Given that this is such a complex instrument, it's
started off very briskly with Abhogi Varnam, which was very nice. And then the grand Vatar Devotee comes up very well. Then that was followed I think the forums there were well complemented. Vinkat sir, I mean, I really enjoyed the forums which you gave to me. Then, as a purist for any concert, you always expect either Pancharatna or Navakrishna to be part of the concert. I was an intro mahan or he was really very religious. And that was quickly followed by Pancharatna Polo. That was my and what we could observe was some of Chambai's forum body as part of the song. Then Mohanam was taken as the main program, and the masterpiece from Puji Ayaka. And so that was followed by the Antaram Pani by Guru Raghavendra sir. And I really enjoyed, you know, the change of Kalai. And finally, it was all longer by two excellent songs. One was the Manasa Sanchari in Sama, and then, of course, the Vaadhya. Thanks a lot, sir. Thanks to everybody for giving me this opportunity. Thank you, sir. Thank you so much. Showing that, you know, we also understand a little music. Thank you very much. But again, in Gella Sample, thank you very much for all the artists. Guru, Vaadhya Thiruvanmiyur sir, Guru Raghavendra sir, and of course, the one and only Anayampatti Ganesan sir. Thank you very much. That concludes Saaral 2022. It was once again a grand event. Thank you, everybody, for participating. So we will see you all in next year's edition. And you know, thank you for your enthusiastic participation over 2 days. Madhavani, Evlo Andalo, we were able to do this program thanks to the beautiful Springs community that we have here. And thanks for all your participation. Again, good night, and you know, have a great music season ahead. Thank you. Close the running. I don't know what that is.